ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம். தமிழ் இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். காயின் ஸ்வாப் அப்படின்ற ஏர்ட்ராப் இன்னும் வந்து காயின்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க கைஸ். இன்னுமே நீங்கள் கிளைம் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து சேல் பண்ணுற ப்ராசஸ், ஃபுல் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மளோட குரூப்ஸ்லேயே வந்து இது வந்து ஹை, இது வந்து ஸ்கேமு, இது வந்து அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது கைஸ். இவங்க வந்து காயின்ஸ் வந்து தந்துட்டாங்க கைஸ். மந்த்லி வந்து மிச்ச காயின்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட 25 ஏர்ட்ராப் காயின் வந்து உங்கள் வேலெட்டுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு 24 hours வந்து சென்ட் பண்ணி விட்றாங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி மிச்சம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே 5% மொத்த காயினில் 5% வந்து மொத்தவங்க இருக்கிற காயினில் 5% வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்படியே சேலும் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நான் காயினை வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி செயல்படுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி அந்த காயினை எப்படி சேல் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காலையில் உங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த மாதிரி 2-factor வெரிஃபிகேஷன் வந்து ஆத்தன்டிகேட் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வேலட் அட்ரஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும், நீங்கள் காண்டாக்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் காட்டுறேன். கேஎஸ்டி டோக்கன் வந்து எனக்கு ரிசீவ் ஆனது வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 25 கேஎஸ்டி காயின் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இது சேலும் பண்ணலாம். இப்போ நான் சேல் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் கைஸ். ஓ கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இதான் கைஸ் நம்ம டெலிகிராம் சேனல். நம்ம சேனல் லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பேமெண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இதில் போட்டுருவாங்க கைஸ். அப்புறம் எப்படி சேல் பண்ணுறதுன்ற அப்டேட்டு எல்லாமே நான் போட்டுருவேன். எக்ஸ்சேஞ்சில் நான் வித்ரா பண்ணது என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் மொத்தத்தையும் இதில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ மூலமாக மணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டவுட்ஸ் குரூப்பும் வச்சிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மெசேஜில் வந்து இப்படி நின்றும். ஸோ இதில் வந்து இந்த ஏர்ட்ராப் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் வந்து coinswap.io அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக்கிங் இஃப் த சைட் கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின் மாதிரி வரும். ஏன்னா இது ஒரு செக்யூரான சைட் கைஸ், நல்ல கனெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம யாராலையும் ஹேக் பண்ண முடியாதுங்காக செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி 1000 ஃப்ரீ கேஎஸ்டி காயின் வந்து 1000 காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க கைஸ். அதில் வந்து மந்த்லி 5%னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 வந்து 5% வந்து இந்த 25 டோக்கன் கேஎஸ்டி டோக்கன் அதான் வந்துச்சு. அதான் இப்போ நம்ம வித்ரா பண்ண, நான் இன்னும் வித்ரா பண்ணல உங்களுக்காக. வித்ரா பண்ணி அது பிஎன்பியாக உங்களுக்கு நான் மாற்றி ஷோ பண்ணுறேன். லாஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட் இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. என்னோட ரெஃபர் கோட் இங்கே இருக்குது. ஐஎம் நாட் அ ரோபோட் அந்த கேப்சா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் நம்ம இமெயில் கூட வரும் கைஸ். ஸோ அதை இப்போ உங்கள் மெயில் ஐடி போய் செக் பண்ணி இம்பார்ட்டண்ட் எல்லா டேப்லையும் பாருங்கள். இந்த மாதிரி காயின் ஸ்வாப் அப்படின்னு கேஎஸ்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துருக்கும். ஸோ அதை வந்து வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணிப்போம். மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேப்சா வெரிஃபை பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க கைஸ். ஒன் சைன் இன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் நியூ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இருக்கும். நம்மளோட இதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ கேஎஸ்டி டோக்கன் இருக்குது, 1000 பேலன்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். மந்த்லி வந்து அதே டேட்டில் வந்து 5% வந்து அன்லாக் பண்ணுவாங்க, 5% வந்து வேலெட்டுக்கு சென்ட் பண்ணி விட்ருவாங்க கைஸ். நீங்கள் வித்ரா பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நான் சொன்ன இப்போ பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெஃபர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் 1000 டோக்கன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஎஸ்டியோட ப்ரைஸு என்ன இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிஓ பர்ச்சேஸ் டோக்கன் வந்து எப்போ நம்ம வித்ரா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரீ சேலு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கலாம் போட்டுக்கோங்க கைஸ். இப்போ பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் 3 tab ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் போய்க்கோங்க. இங்கே 4th ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ப்ரொஃபைல், ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து கூகுள் ஆத்தன்டிகேஷன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் 2FA. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ கெட் இட் ஆன் ப்ளே ஸ்டோர்னு இருக்குல்ல, ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடும் கைஸ். இதான் கைஸ் கூகுள் ஆத்தன்டிகேஷன். ஸோ நானே அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போ நானே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எனபிள் 2-factor ஆத்தன்டிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு கீ உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கீயை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த ஆத்தன்டிகேட்டர் ஆப்பில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் போய் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இது கூகுள் ஆத்தென்டிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 seconds ஒரு வாட்டி ஒரு புது ஓடிபி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ அதுதான் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேப் இருக்கும், இதில் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இங்கே என்டர் செட்டப் கீன்னு இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அங்கே கொடுக்குற கீ வந்து இங்கே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அது அக்கௌண்ட் நேம்னா என்னென்ன, நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட பேர் வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். நான் பார்க்க கடைசியில் காயின்ஸ் ஆப் வந்து ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி இங்கே ஓடிபி அப்படின்னு கேட்பாங்க, அது கொடுத்து எனபிள்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரெஸ்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே TRC20 USDT வேலட் அட்ரெஸும், BSC வேலட் அட்ரெஸும், அதுக்கப்புறம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அந்த ஓடிபியும் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் போய்க்கோங்க. ட்ரஸ்ட் வேலட் போயிட்டு கைஸ், உங்களுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டு இந்த ஏர்ட்ராப்லாம் பற்றிலாம் எதுவுமே தெரியலனா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நான் கடைசியில் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன் கைஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி வந்துக்கோங்க. இப்படி வந்துட்டு BSC அட்ரஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ரிசீவில் போயிட்டு காப்பி பண்ணி நீங்கள் இந்த BSC வேலெட் அட்ரெஸ்ன்னு இங்கே போய் டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செகண்டாக. ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக வந்து TRC20 அப்படின்னு சொல்லி ட்ரானோட அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இதே வேலெட்லேருந்து, ஒரே வேலெட்லேருந்து கொடுக்கணும் கைஸ். அதனால் நல்லா ஞாபகத்துக்கோங்க. இதே வேலெட்டில் TRX இருக்குல்ல, அதில் போயிட்டு ரிசீவில் போயிட்டு அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு மேலே கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட கூகுள் ஆத்தென்டிகேட்டர் போங்க. இந்த ஓடிபி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிடும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து அந்த இடத்துல போட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடும் கைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 hours உங்களுக்கு உங்களோட வேலெட்டுக்கு வந்து 25 coins வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ண வேண்டியதான். மந்த்லி 5% வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓ கைஸ், இப்போ வாங்க சேலிங் போர்ஷனுக்கு போவோம். இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு வந்துக்கோங்க. அங்கே வந்து இப்போ நம்ம வித்ரா பண்ண போகிறோம் கைஸ். ஸோ என்கிட்ட இருக்க காயினை, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே கான்ட்ராக்டர்னு இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ அட்ரஸ்னால் இந்த மாதிரி 0xC3 அப்படின்னு இருக்குல்ல, அதோட டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும் கைஸ். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்துக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் கைஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள் சைடில், அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எத்தீரம் நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதை வந்து BNB ஸ்மார்ட் செயினுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் பேஸ்ட்டுன்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் எல்லாமே வந்துடும். மேலே டன்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும் கைஸ். இந்த மாதிரி 25 token காட்டும் கைஸ். நீங்கள் டி ஆப்ஸ் போய்க்கோங்க. இங்கே கீழே வந்து 3வது ஆப்ஷனாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் டி ஆப்ஸ் போயிட்டு pancakeswap.finance அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி அட்ரஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இந்த BNB ஸ்மார்ட் செயின் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, வெப்சைட் வந்து மேலே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து வேலெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் சில ஃபீஸ் வேணும். அந்த ஃபீஸ்லாம் எப்படி பை பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு ஏர்ட்ராப் வந்து செயல்படுறதுன்ற வீடியோலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஃபீஸ் எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியலன்னு, எந்த ஒரு ஏர்ட்ராப்பில் எப்படி அனுப்பலாம் நாலேஜ் இல்லாமல் இருந்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அது மூலமாக பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பின்ட் மெசேஜில் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நான் BNB இந்த ட்ரேடுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, அதை வந்து நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணோடனே இப்படி வந்துருச்சு. ஸோ BNBன்னு இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து அந்த அட்ரஸ் நம்ம வந்து காப்பி பண்ணியிருந்தோம்ல, அந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்றது தான் வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் அப்படின்றது வரும். ஸோ இங்கே டிக் கொடுத்து இம்போர்ட் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து கேக்கிலேருந்து BNB அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 25 அப்படின்றத நான் மேக்ஸுன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து 0.0, இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்க போதுன்னா 0.005 BNB வந்து கிடைக்க போகுது. அதாவது ₹100, $1 எனக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து சேல் பண்ணும்போது எனபிள் அப்படின்றது இருக்கும் பேன்கேக் ஸ்வாப்பில். ஸோ அதில் வந்து சில ஃபீஸ் போகும். அதில் ஒரு 5 rupees பிடிக்கிறாங்களா, ஸோ கன்ஃபர்ம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 5 rupees இந்த மாதிரி லோடிங் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து எனபிள் ஆகிடும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாப்புக்கு ஒரு 10-15 rupees கொடுக்க வேண்டியது இருக்கும். மொத்தம் ஒரு 20 rupees ஆகும். நமக்கு 80 rupees வந்து ப்ராஃபிட் வந்து ஆகிடும் கைஸ். ஸோ இப்போ ஸ்வாப்ன்னு இருக்கா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி கன்ஃபர்ம் ஸ்வாப் அப்படின்றத இப்போ நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே வந்து செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ இந்த செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதை போயிட்டு அந்த செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்லிப்பேஜில் வந்து இங்கே 13 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே நான் 16 அப்படின்றத வைக்கிறேன். 16 அப்படின்றத வச்சுட்டு இப்போ ஸ்வாப் அப்படின்றத கொடுத்து கன்ஃபர்ம் அப்படின்றத கொடுக்குறேன்.
கொடுத்தா எனக்கு கரெக்டாக வந்து 26 ரூபா கேட்குது. ஸோ அந்த 26 ரூபாக்கு நான் அப்ரூவ் கொடுத்து என்னோடய பாஸ்வேர்டு என்னோட இதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டா எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு கைஸ். ஸோ வியூ ஆன் பிஎஸ்எஸ் ஸ்கேன் நம்ம வியூ கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ரிசிப்ட் எல்லாமே நமக்கு வந்துருச்சு, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க கைஸ் சிம்பிள் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம கேஎஸ்டி டோக்கன் போய் பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 0 ஆயிடுச்சு, நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட பிஎன்பியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏற்கனவே 88 ருபீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 88 ருபீஸ் ஒரு 26 ருபீஸ் எல்லாமே போய் எனக்கு 50 ருபீஸ் தான் பேலன்ஸ் இருந்திருக்கும். 100 ருபீஸ்க்கு மேலே எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆட் ஆயிருக்கு கைஸ். ஃபீஸ்லாம் போகிறது ஓ எனக்கு ஒரு 80 ருபீஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓ கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் ஏர்ட்ராப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஏர்ட்ராப், நம்ம மந்த்லி மந்த்லி இந்த இன்கம் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டான டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கேஎஸ்டி டோக்கன் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இது மொத்தமாக சேல் பண்ணும்போது நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓ கைஸ் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் பண்ணி போடுறதுக்கு மோட்டிவேஷனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நாங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லை டெலிகிராம் சேனலில் நம்ம குரூப் இருக்குது அதுலேயும் கேட்கலாம் ஏதாவது டவுட்ஸ்னால். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிஎன்பி உங்களுக்கு ஃபீஸ் எப்படி வாங்குறது, பிஎன்பி நம்ம எங்கே வந்து கம்மியாக அமௌண்ட்டில் வாங்குறது எல்லாமே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அது லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்கள். ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.